Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி ஏஜ் ஆஃப் மில்டன்ல வாழ்ந்த கேர்லின் பாயிட்ஸ் அப்படிங்கிற குரூப்போட டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேர்லின் பாயிட்ஸ் பென் ஜான்சனை ஃபாலோ பண்ணாங்க. இவங்கள ஒரு சிலர் ஜான்சன் மேல அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. இந்த குரூப்ல இருந்த இம்பார்ட்டன்ட் பாயிட்ஸ் ஹெரிக், கேரேவ், லவ்லேஸ் அண்ட் ஷக்லிங். ராபர்ட் ஹெரிக், இவருடைய ரைட்டிங்ஸ் ரிலீஜியஸ் பேஸ்டாகவும் செக்யூலியராகவும் இருக்கும். இவர் எப்படி எழுதினாலும் ஈஸியாக புரியிற மாதிரி எழுதுவார். இவருடைய ஏர்லி லைஃப்பில் பென் ஜான்சன் கூட இருப்பார். இவருடைய ரிலீஜியஸ் பொயிட்ரி நோபிள் நம்பர்ஸுங்கிற வால்யூமில் பப்ளிஷ் பண்ணார். கூடவே இவர் செக்யூலர் பேஸ்டான போயமை அதே வால்யூமில் ஹெப்ரடிஸுங்கிற டாப்பிக்கில் பப்ளிஷ் பண்ணார். இவருடைய போயம்ஸ் எல்லாமே எல்லா கேரக்டரையும் பேஸ் பண்ணி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறது, கடவுளை பற்றி பாடுறது, அப்புறம் லவ் போயம்ஸ்னு வெரைட்டியாக இருக்கும். இவருடைய ரிலிக்ஸ் கேர்ஃபுல்லாகவும் அண்ட் சாம்ஃபுல்லாகவும் கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவர் பொலிட்டிக்ஸில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பார். ரிச்சர்ட் லவ்லெஸ், இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமான ரைட்டர். இவருடைய டூ லுக்கஸியா ஆன்கோயிங் டு த வாஸ்ங்கிற போயம் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் இவர் வாழ்ந்துட்டு இருக்கார். இவருடைய போயம்ஸ் மனிதனுக்குள்ளே இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரும். இவருடைய அதர் போயம்ஸ் ஆல்டியா ஃப்ரம் பிரிசன் அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் இவருடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரைட்டிங்ஸ். ஜான் ஷக்லிங், இவருடைய போயம்ஸ் சைனிசம் பேஸ்டாக இருக்கும். இதை இவர் ஜான் டன்கிட்ட இருந்து கற்றுக்குவார். இவருடைய ஃபேமஸான போயம் எ டவுட் ஆஃப் மார்ட்டிரம் அண்ட் தி கான்ஸ்டன்ட் லவ்வர். தாமஸ் கேரியூ, இவருடைய சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் எல்லாமே ஜான் டன்கிட்ட இருந்து பரோ வாங்கினது. இவருடைய தாட்ஸ் டிஃப்ரெண்ட் மேனராக இருக்கும், எண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் ஜான் டன் டெத்துக்காக எழுதின எலிஜி இன்னைக்கு வரைக்கும் ஜான் டன்னோட லைஃப்பை அழகாக எடுத்து சொல்லுது. இவருடைய சாங்ஸ் டு சிலியா, தி ராப்ச்சூர், ஆஸ்க்மி நோர் மோருங்கிறது இவருடைய மேலும் ஃபேமஸான ரைட்டிங்ஸாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு லிட்டரேச்சரில் ஏதாவது டாபிக்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.